தன்னை சூப்பர் மாடல் என்று சொல்லிக்கொண்டு வலம் வந்த நடிகை மீரா மிதுன் மற்றும் அவரது நண்பர் இருவரும் ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். நடிகை மீரா மிதுன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் குறித்து அவதூறாக பேசி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு அமைப்புகள் மீரா மிதுன் மீது போலீசில் புகார் அளித்தன. புகாரின் அடிப்படையில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்பட 7 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகுமாறு மீரா மிதுனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. விசாரணைக்கு ஆஜராகாமல் மீரா மிதுன் மற்றும் அவரது நண்பர் சாம் அபிஷேக் கேரளாவில் தலைமறைவாகினர். 14 இருவரையும் போலீசார் கைது செய்தனர். சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்ட மீரா மிதுன் மற்றும் அவருடைய நண்பர் சாம் அபிஷேக் ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். மனுவில் மீரா மிதுன் சொல்லியிருப்பது, என்னை பற்றி அவதூறாக செய்தி பரப்பியதால் மன உளைச்சலுக்கு ஆளானேன். அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பேசிய போது வாய் தவறி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பற்றி பேசிவிட்டேன். பின்னர் நான் பேசியது தவறு என கூறிவிட்டேன். ஆனால் சொல்லாத வார்த்தைகளை பேசியதாக புகார் அளித்தவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். எனவே எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கேட்டிருக்கிறார். இருப்பினும் மீரா மிதுனுக்கு ஆகஸ்ட் 23 வரை கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்க வாய்ப்பில்லை என சொல்லப்படுகிறது. சினி மினி செய்திகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.